மத்திய பட்ஜெட்டில் வருமான வரி சதவீதத்திலும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன தனிநபர்களில் ஐந்து லட்சம் ரூபாய் வரை வருமானம் பெறுபவர்களுக்கு இனி வருமான வரி கிடையாது மேலும் ஐந்து லட்சம் ரூபாயிலிருந்து ஏழு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் வரை வருமானம் பெறுவோரின் வருமான வரி சதவீதம் இருபது சதவீதத்திலிருந்து பத்து சதவீதமாக குறைக்கப்படுகிறது இதேபோல் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாயிலிருந்து பத்து லட்சம் ரூபாய் வரை வருமானம் பெறுவோருக்கான வருமான வரி இருபது சதவீதத்திலிருந்து பதினைந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது மேலும் பத்து லட்சம் ரூபாயிலிருந்து பனிரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் வரை வருமானம் பெறுவோருக்கான வருமான வரி சதவீதம் இனி இருபது சதவீதமாக இருக்கும் பனிரண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாயிலிருந்து பதினைந்து லட்சம் ரூபாய் வரை வருமான பெறுவோருக்கான வருமான வரியும் முப்பது சதவீதத்திலிருந்து இருபத்தி ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது பதினைந்து லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் உள்ளவர்களுக்கான வருமான வரி முப்பது சதவீதமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே நடைமுறையில் உள்ளபடி வீட்டுக்கடன் எண்பது சி மருத்துவ காப்பீடு வீட்டு வாடகை பலி உள்ளிட்டவைகளில் வரி சலுகைகள் தொடர விரும்பினால் பழைய விகிதப்படியே கணக்கிட்டு வரி செலுத்தலாம் என்றும் புதிய முறையில் வரி செலுத்த விரும்புவோர் இந்த முறையில் செலுத்தலாம் என்றும் அது அவரவர்கள் விருப்பம் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டாா் நாட்டின் மிகப்பெரிய காப்பீடு நிறுவனமான எல்ஐசியின் ஒரு பகுதி பங்குகள் தனியாருக்கு விற்பனை செய்யப்படும் என்றும் பங்குச்சந்தையில் எல்ஐசி நிறுவனம் பட்டியலிடப்படும் என்றும் மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது பாரத் நெட் திட்டம் மூலம் ஒரு லட்சம் கிராம பஞ்சாயத்துகளை இணைக்க ஆறாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் தூய்மை காற்று திட்டத்திற்கு நான்காயிரத்து நானூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் தொல்லியல் ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட ஆதிச்சநல்லூரில் வாய்ந்த அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார்